ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அப்படின்னா அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெனோவேஷன் பண்ணியிருந்தோம். யாராவது ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்கலன்னா ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பாருங்கள். இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துட்டோம். ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தேன், கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்து வீடியோலாம் உடச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்கே பாயிண்ட்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பேன். இங்கே பாயிண்ட்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு சில இடத்துலாம் பாயிண்ட்ஸ் இருந்தது, அங்கே ஒரு இடத்துல இருந்தது, இங்கே ஒரு இடத்துல இது, இங்கே ஒரு இடத்துல இருந்தது. பட் என்னென்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த சைடு வர்றது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர். எப்படி இருந்தாலும் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரொவிஷன் வந்து இதில் கரெக்டாக கொடுத்துருக்கோம். ரெண்டு வந்து சாக்கெட்ஸ் மட்டும்தான் இதில் வரும், சுவிட்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். இந்த பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 16 மாடல் பாக்ஸ். இந்த 16 மாடல் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவிட்சஸும் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரிட்ஜு வரும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின் இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பாயிண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து சுவிட்சஸ் இங்கே வரும். இங்கே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிரைண்டர், ஒன்று மிக்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா அது வந்து அவங்க யூஸ் பண்ணலைன்னு கூட இங்கே வந்து சாக்கெட்ஸ் வரும், இங்கே வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வர்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்னிக்கு, மேலே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஹாப்புக்கு. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் மட்டும்தான் வரும். சாக்கெட்னா சாக்கெட்ஸ்னு எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். சார்ஜ் வந்து போடுறது இங்கே காமிக்கிறேன். சாக்கெட்ஸ்னால் இது வரும், பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சஸ் வந்து எல்லாமே வந்து இதில் வந்துடும். சுவிட்சஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வராது. இப்போ சுவிட்சஸ் வந்து நம்ம உள்ளேயே போட்டோம் அப்படின்னா கை வந்து உள்ளே விட்டு போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறேன்னா இந்த 16 மாடல் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவிட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துன்னு வந்துடும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். இதில் அப்படி பண்ணால் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இதுக்குள்ளேயே வந்து சுவிட்சை கொடுத்தோன்னா கை உள்ளே விட்டு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும், அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. இப்போதைக்கு வேணால் வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் இங்கே வைக்கிறோம், கரெக்டாக வந்து உள்ளே ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா சுவிட்சு போட்டுட்டு இல்லை கேபிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவிட்சு போட்டு ஃப்ரிட்ஜு வந்து தள்ளணும். ஒரு வேளை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இன்ச்சஸ் வந்து கேப் இருக்கும், அதுக்குள்ளே கை விட்டு போடுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வந்து இங்கே வந்துடும். இங்கே கவுண்டர் டாப் வர்றதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வர்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுலேருந்து ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2-way கண்ட்ரோல். ஒரு கிச்சனுக்கு வந்து நம்ம போகிறோம், வெளியே வரோம் அப்படின்னா அங்கேயும் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் 2-way வந்து கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே கொடுத்துட்டு அப்படியே மேலேருந்து அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட் வந்து கொடுக்க போகிறோம். அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கும்போது வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். இந்த சைடு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாடல் பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த 6 மாடல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கவுண்டர் வரும், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி வந்துடும். இந்த கவுண்டர் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதோட ஸ்பேஸ்ன்றது வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா ஜஸ்ட் வந்து மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு, இல்லை கிரைண்டர் மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜஸ்ட்டு வச்சுக்கிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாபிங்கை வந்துடும், சிங்கிங் வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷட்டரி யூனிட் வரும், ஷட்டரி வந்து யூனிட் இங்கே வரும். ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கவுண்டர் வந்து கொடுத்துருக்கோம். இது எப்படி இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் அவ்வளோதான். இதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது. ப்ளம்பிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் பாருங்கள், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ ஓகே. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் வந்து வாங்குறீங்கன்னா ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா மேலேயே கொடுத்துருப்பாங்க, அதோட கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்லைட் அவுட்ரு வாட்டர் லைனிங் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆல்ரெடி சிங்க் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து சிங்க் இருந்தது, அந்த ஓஸ் வந்து வேஸ்டேஜ் வாட்டர்ன்றது வந்து இதுக்குள்ளேயே விட்டுருவாங்க. பேசிக்காக
என்ன கொடுத்துருப்பாங்க அதே தான் இங்கேயும் இருந்தது. பட் என்னென்னா அது வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.